Hi friends, welcome to Gomu's Lifestyle. In this video, we will see how to make Pudalangai Poriyal. It will be very tasty. If you want to subscribe to our channel, subscribe and click the bell icon. Then you will get a notification of video. When you are making Pudalangai Poriyal, I have two Pudalangai. I will remove the skin and cut the skin. அடுப்பான் பண்ணி கடாய் வச்சிருக்கறேன் இப்போ இதல ஒரு 2 ஸ்பூன் oil சேர்த்துக்கறேன் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கறேன் கொஞ்சமா உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்தம் பருப்பு கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு 12 சின்ன வெங்காயம் எடுத்து நான் வந்து சின்ன சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கறேன் இதையும் நான் சேர்த்துக்கறேன் சின்ன வெங்காயம் இல்ல அப்படினா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கருவேப்பிலையும் கிள்ளி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் நான் வந்து நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த பச்சை மிளகாய் வந்து ரொம்ப காரமா இருக்கும் அதனால நான் வந்து முழுசாவே போடுறேன் நீங்க வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் ரொம்பலாம் வதங்கணும்னு தேவை இல்ல இப்ப வெங்காயம் வதங்கிட்டு இப்ப இதல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பொடலங்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒண்ணா கலந்து விட்டுக்குவோம் இப்ப இதல கொஞ்சமா வந்து நம்ம வந்து தண்ணி வந்து தெளிச்சிக்கலாம் ஏனா பொடலங்கால இருந்தோம் தண்ணி வந்து வரும் அதனால வந்து கொஞ்சமா தெளிச்சு மட்டும் விட்டுக்குவோம் தெளிச்சு விட்டுட்டு நம்ம வந்து ஒண்ணா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இத வேக விடலாம் இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்குது நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் காய் வந்து இன்னும் வேகல இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்குவோம் மறுபடியும் மூடி போட்டு இத வந்து நம்ம மூடி வெச்சிரலாம் நல்லா வேகட்டும் பாருங்க காயும் நல்லா வெந்திருச்சுது இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து ஒரு 1/4 கப் தேங்காய் துருவல் வந்து துருவி வச்சிருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒண்ணா கலந்து விட்டுக்கலாம் இந்த பொடலங்காய் பொரியல் வந்து காரக்குழம்பு புளிக்குழம்பு அதுக்கு அப்புறம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் தேங்காய் துருவல் போட்டு கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் பாருங்க நம்மளோட பொடலங்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சுது ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஆல் ன் கொடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க் யூ